சுடரே ஆனந்த நிறைவே அருள்வழங்கும் அன்பின் வடிவே உம் திருவிளக்கின் என் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வார் அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதரிகளே சகோதரர்களே, தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனை ஜபத்திற்காக உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மரியாவிஷன் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று சிந்தனைக்காக ஜபத்திற்காக தவத்திற்காக தானத்திற்காக தானம் செய்கின்ற வாழ்வுக்காக அன்போடு வரவேற்கின்றேன். இதே நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தியானது லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. பிரிவு 4:1-13 வரை உள்ள இறை வார்த்தைகளாக இருக்கின்றன. லூக்கா நற்செய்தி 4:1-13 வரை உள்ள இறை வார்த்தைகளாக இருக்கின்றன. இயேசு தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதை ஆவியால் பாலைநிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அழகியினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன் பின் அவர் பசியுற்றார். அப்பொழுது அழகி அவரிடம், நீர் நிறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்பு அழகி அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடிப்பொழுதில் அவருக்கு காட்டி, அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவையாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கு பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்து சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும், உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, புனிதப்படுத்துகின்ற, மனிதத்தை போற்றுகின்ற, மனிதத்தை பக்குவப்படுத்துகின்ற தவ காலத்திலே நாம் இருக்கின்றோம். முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருடைய சோதனையை நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவருடைய சோதனை என்று சொன்ன உடனே பாலைவனம் நம்முடைய ஞாபகத்திற்கு வருகிறது. பெரிய சாத்தான் அப்படி கருதிறத்திலே பறந்து வந்து அவருடைய அருகிலே நின்று கொண்டு இந்த சோதனைகளை எல்லாம் நடத்தியதாக நாம் நிச்சயமாக கற்பனை செய்ய முடிகின்றது. எனவே அவருடைய அந்த அதிகார ஆசை இருக்கிறதா, உலக ஆசை இருக்கிறதா, அல்லது பொருட்களுக்கான ஆசை இருக்கிறதா, அல்லது உணவுக்கான ஆசை இருக்கிறதா என்று சொல்லுகின்றதையெல்லாம் பல விதத்தில் சுட்டி காட்டி சோதிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தத்துவம் என்று சொல்லக்கூடியது மாற்றத்தை கொண்டு வருகின்ற ஒரு தத்துவமாக இருக்கிறது. சோதனை என்பதே மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்று. சோதனையின் காலம், சோதனைகளை கடந்து செல்லக்கூடியதுதான் வாழ்வனுடைய இலக்காக இருக்க வேண்டும். எனவே நான் சோதனைகளை கடந்து செல்வோம் என்று சொல்லுகின்ற சிந்தனையை எடுத்திருக்கிறேன். சோதனைகளை கடந்து செல்ல வேண்டும்.
நாம் கழுத்திலே போடுகின்ற மாலைகளாக இருக்கலாம், காத்திலே போடுகின்ற கம்மலாக இருக்கலாம், கையிலே போடுகின்ற பிரேஸ்லெட் ஆகும், இவெல்லாம் தங்கத்திலே செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த தங்கமானது நெருப்பிலே புடமிடப்படுகிறது, நெருப்பிலே புடமிடப்படுகிறது. அந்த புடமிடப்படுகின்ற பொழுது அது உருக்கப்படுகிறது. உயர்ந்த சூட்டிலே அது தீயிலே அது உருக்கப்படுகிறது. உரி அதை உருக்கி நாம் விரும்புகின்ற விதத்தில் நகைகளாக மாற்றுகின்றோம். அதுபோன்று தான் ஒவ்வொரு மனிதனும் சோதிக்கப்படுகின்றான் வாழ்க்கையில், இயற்கையினால் சோதிக்கப்படுகின்றான். அதைத்தான் இறைவன் சோதிக்கிறார் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் மாற்றம் என்பது மானிட தத்துவம் என்று சொல்லுகின்ற அடிப்படையில் எல்லாம் மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாற்றத்தினுடைய அடிப்படையாக இருப்பது இந்த சோதனை என்று சொல்லக்கூடியது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இளம் வயதிலேயே அவர் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பாலைவனத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு 40 நாட்கள் நோன்பிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. நோன்பிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. நோன்பிருந்து உடல் சோர்வுற்று களைத்து பசியுற்று மனம் நொந்து இருக்கின்ற பொழுது, மனம் நொந்து இருக்கின்ற பொழுது, மனம் சோர்ந்து இருக்கின்ற பொழுது இந்த அழகு வருகிறது, சோதிப்பதற்காக வருகிறது. எப்படிப்பட்ட தருணத்தை பார்த்து சோதிக்கிறது பார்த்தீர்களா? பசியோடு இருக்கின்றவனுக்கு உணவை அருகிலே கொண்டு சென்றால் அதை அப்படியே சாப்பிட்டு விடுவான். அதுபோன்று பசி வந்தால் 10 பறந்து போகும் என்று சொல்வார்கள். அதுபோன்று பசியாக இருக்கக்கூடிய ஆண்டவரை, நீ சாப்பிடு, இந்த கல்லை உணவாக மாற்றி அப்பமாக மாற்றி சாப்பிடு, நீ கடவுள்தானே என்று சொல்லுகின்ற விதத்தில் அவருக்கு சவால் விடுக்கின்ற ஒரு சோதனையை இந்த சாத்தான் கொடுக்கிறதை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற என் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, ஒவ்வொரு தவக்காலத்திலும் இந்த வசனங்களை நாம் வாசிக்கின்றோம். ஆனால் இந்த தவக்காலத்தில் இதை சற்று வித்தியாசமாக சிந்தித்து பார்ப்போம். நடைமுறையில் சோதனைகளை கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்கின்ற இந்த இறை வார்த்தையை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, உடல் ரீதியாக, உள ரீதியாக, ஆன்மீக ரீதியாக இதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். உடல் ரீதியாக பசி வருகிறது. அந்த பசியை போக்குவதற்காக உணவு தேவைப்படுகிறது. உணவை எப்படியாவது உருவாக்க வேண்டும் என்று சொல்கின்ற விதத்தில் மனிதன் அழிந்து திரிகின்றான். கிடைக்காத பொழுது அதை திருட வேண்டும் என்று கூட அவன் சிந்திக்கின்றான். இந்த பசி ஆற்றுவதற்காகத்தான் பலரும் உடலையே விற்கின்றார்கள். ஒருவர் உடலை விற்கின்றார், இன்னொருவர் உழைப்பை விற்கின்றார், இன்னொருவர் திறமையை விற்கின்றார், இன்னொருவர் அறிவை விற்கின்றார். எனவே இந்த பசி என்று சொல்லக்கூடியது பொல்லாதது, வறுமை என்று சொல்லக்கூடியது பொல்லாதது, கொடியது, கொடியது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி புரட்டி போடக்கூடிய ஒன்றுதான் இந்த பசி என்று சொல்லக்கூடியது. பசி வந்தால் 10 பறந்து போகும். நாம் பேசுகின்ற பேச்சுக்கள் தவறிவிடும், நம்முடைய செயல்பாடுகள் தவறிவிடும், வாழ்க்கையிலே நாம் தவறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் சிலர் உடலை விற்கின்றார்கள், சிலர் அறிவை விற்கின்றார்கள், சிலர் திறமைகளை விற்கின்றார்கள், சிலர் கலை திறமைகளை விற்கின்றார்கள், சிலர் பொருட்களை விற்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இந்த சோதனையும் இப்படித்தான் வருகிறது. பசித்திருக்கின்ற பொழுது அவருக்கு அந்த சோதனை வருகிறது. நீங்கள் பசித்திருந்தால் என்ன செய்வீர்கள்? கொஞ்சம் தண்ணீர் குடித்து பார்க்கலாம். அரை மணி நேரம் கழித்து மீண்டும் பசிக்கும், அப்பொழுது என்ன செய்வீர்கள்? ஐயோ பசிக்கிறதே என்று நாம் சொல்லுகின்றோம். கடன் வாங்கியாவது, காசு வாங்கியாவது நாம் உண்ண வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அழகை என்று சொல்கின்ற சாத்தான், நீ எதற்காக பசியாக இருக்கிறாய்? நீ கடவுளுடைய மகனாயிற்றே, இந்த கற்களை அப்பமாக்கி உண்டுகொள் என்று சொல்கின்ற ஒரு எளிய சோதனையை செய்கிறது. ஆனால் ஆண்டவர் மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, இறை வார்த்தையினால், இறை லட்சியத்தினால், உயர்ந்த குறிக்கோள்களினால், உயர்ந்த மதிப்பீடுகளினால் மனிதன் உயிர் வாழ்கிறான். நான் என்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படிதல் தான் இந்த பசியோடு இருக்கின்ற உள்ளது அப்பங்களை உருவாக்கி உண்பதை விட மேலானது என்று சொல்கின்ற விதத்திலே ஆண்டவர் பதிலளிக்கின்றார். உணவு அல்ல, உணவு இல்லாமல் இருந்தால் ஒருவேளை நான் மயங்கி விடுவேன், அல்லது நான் செத்துப்போவேன். ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலுள்ள பிள்ளையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உணவிற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்று சொல்லுகின்ற விதத்திலே தான் ஆண்டவர் இந்த பதிலை சொல்லுகிறார். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது அதிகாரம், மமதை என்று சொல்லக்கூடியது மனதை, அதிகாரத்தை சோதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கோயிலினுடைய முகப்பிலே கொண்டு செல்கிறது, ஆண்டவரை சோதிக்கின்றது. அதிகாரம் என்று சொல்லக்கூடியது மனிதனுடைய சிந்தனையிலே இருக்கின்ற மிக முக்கியமான எண்ணமாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தை பிடிப்பதற்காக மனிதர்கள் பல காரியங்களையும் செய்கிறார்கள். காசு கொடுக்கிறார்கள்,
கையூட்டு கொடுக்கிறார்கள், லஞ்சம் கொடுக்கிறார்கள், சொத்துக்களை கொடுக்கிறார்கள், பொருட்களை வாங்கி கொடுக்கிறார்கள், இன்னும் பல காரியங்களை செய்கிறார்கள். பொய்களை சொல்லுகிறார்கள், புரட்டுகளை சொல்லுகிறார்கள், மற்றவர்களுடைய கால் கை பிடித்தாவது காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அன்புக்குரிய என் சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசு அந்த சோதனையில் அரசுகள் எல்லாவற்றையும் கொடுத்தாலும் நான் அசையப்போவதில்லை, ஆண்டவரை மட்டுமே வணங்கக்கூடியவனாக நான் இருப்பேன் என்று சொல்லுகின்ற விதத்தில், ஆண்டவருக்கு மட்டும் கீழ்ப்படுகின்றவனாக இருப்பேன் என்று சொல்லுகின்ற விதத்தில் அருமையான பதிலை கொடுக்கிறார். என் கடவுளாகிய ஆண்டவரை மட்டுமே நான் துதிப்பேன், போற்றுவேன் என்று சொல்லுகின்ற விதத்தில் ஆண்டவர் பதில் சொல்கிறார். இவ்வாறாக மூன்று விதத்தில், பல்வேறு விதத்தில் ஆண்டவர் சோதிக்கப்படுகின்றார். இன்றும் நாம் சோதிக்கப்படுகின்றோம். நன்றாக படிக்க வேண்டும், மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய மாணவன் உடலிலே சோர்வு என்று உள்ளது, சுருண்டு விழுந்து உறங்கி விடுகின்றான். அதிகமாக சாப்பிடுகின்றான், உறங்கி விடுகின்றான். விளையாட்டு வீரனாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மாணவன் அல்லது மாணவி பசி வருகின்ற பொழுது அதையே எல்லாவற்றையும் உண்டு கழிக்கின்றாள். எல்லாவற்றையும் உண்டு கழிக்கின்ற பொழுது நல்ல ஒரு சிறந்த போராட்ட வீரனாக, விளையாட்டு வீரனாக, ஓட்டப்பந்தய வீரனாக வர முடியாது. உணவிலே கட்டுப்பாடு இருக்க வேண்டும், உணவிலே அடங்கி இருக்க வேண்டும். ஊரடங்கு என்று நாம் சொல்லுகின்றோமோ அதுபோன்று உணவிலே அடங்கி இருக்க வேண்டும். உடற்பயிற்சிகள் செய்வதில் உறுதியாக இருக்க வேண்டும். அதில் வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும், அதிலே களைப்பு இருக்கும். எல்லாவற்றையும் விரும்பியது போன்று உண்ண முடியாது. கட்டுக்கோப்பு இருக்கும், நிறைப்படுத்துதல் இருக்கும், கண்டதையெல்லாம் உண்ண முடியாது. இதுதான் கட்டுக்கோப்பு என்று சொல்லக்கூடியது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நெறிய உடையவர்களாகத்தான் விளையாட்டு வீரர்கள் இருக்க முடியும். அதுபோன்று அதிகாரம் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் மனிதர்கள் இன்று எவ்வளவோ காரியங்களை செய்கிறார்கள். சாதாரண தேர்தலில் கூட அதிகாரம் கிடைக்கும் என்பதற்காக, மற்றவர்களை விட பெரியவர்கள் என்று காட்டிக்கொள்ளலாம் என்பதற்காக, அடக்கி ஆளலாம் என்று சொல்லக்கூடிய விதத்தில், அதிகாரம் செலுத்தலாம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அதிகாரத்தை தேடி மக்கள் அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். வீட்டை பிடிக்க வேண்டும், நாட்டை பிடிக்க வேண்டும், உலகத்தை பிடிக்க வேண்டும், இராணுவத்தை உருவாக்க வேண்டும், அழித்து ஒழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும், வீழ்த்த வேண்டும் என்று சொல்லுகின்ற விதத்தில் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற போர்களை பற்றி நாம் பார்க்கின்றோம். ஆக இவைகள் அனைத்துமே பலதரப்பட்ட சோதனைகளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த சோதனைகளை மனிதன் விட்டு அதிலிருந்து வெற்றி கொள்ளுகின்ற பொழுதுதான், வென்று காட்டுகின்ற பொழுதுதான், கடந்து செல்லுகின்ற பொழுதுதான் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை காண முடியும். வாத்து பார்த்துருக்கீங்களா? வாத்து டக், வாத்து தண்ணியில் போகின்ற பொழுது அப்படியே மெதுவாக போகிறது போல தெரியும். வாத்து மெதுவாக போகும், ஆனால் தண்ணீருக்கு அடியில் நம்முடைய கண்ணுக்கு எட்டாமல் அங்கே என்ன நடக்கிறது தெரியுமா? அதனுடைய கால்கள் பட்டப்பட்ட என்று அடித்து கொண்டே இருக்கும், அவ்வளோ வேகமாக அடித்து கொண்டே இருக்கும். எனவே ஒரு அமைதியான முன்னேற்றமான ஒரு வாழ்வை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் அது என்ன செய்ய வேண்டும்? பட்டபட்டவென்று அடித்து கொண்டே செல்ல வேண்டும். மனிதர்களும் அப்படித்தான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள். வெற்றிகரமான, குறிக்கோளான, லட்சியமான ஒரு வாழ்க்கையை, கடவுள் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொன்னால் நிறைய காரியங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. மற்றவர்களுக்கு தெரியாமலே பல நோன்புகளை, பல அடக்கு ஒடுக்குதல்களை, பல ஒருத்தல் முயற்சிகளை, பல தியாகங்களை நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் முன்னோக்கி செல்ல முடியும். மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் அந்த திருநீற்று புதநிலை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அறநெறிகளை, அறச்செயல்களை, தர்மங்களை, ஜபங்களை, தான தர்மங்களை எல்லாம் மற்றவர்கள் பார்க்க வேண்டும், புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு பொழுதும் செய்யாது. உங்களுடைய வாழ்வுக்காக, உங்களுடைய முன்னேற்றத்திற்காக, உங்களுடைய வளர்ச்சிக்காக, உங்களுடைய மகிழ்ச்சிக்காக நீங்கள் நிறைய காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்கிற அவசியமே இல்லை அன்புக்குரிய என் சகோதர சகோதரிகளே. ஆனால் இன்று நாம் பார்க்கின்றோம், உலகத்தில் பலரும் சோதனைக்கு உட்படுகின்றார்கள். எனவே தங்களுடைய வேதனைகளிலிருந்து அவங்கள் மீண்டு வருவது மிகவும் சிரமமான ஒன்றாக இருக்கிறது. சோதனை, தன்னலம், சுயநலம், ஈகோ, பிற நலம் பேணாமல் இருத்தல், பொது நலத்தை பற்றி சிந்திக்காமல் இருத்தல், பொது நலத்தை பேணுவது எப்படி என்று படிக்காமல் இருத்தல்,
மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியது சிந்திக்காமல் இருத்தல். ஆண்டவர் சொல்லுகிறார், கடவுளாகி ஒருவருக்கு பணிவிடை செய்வாயாக. அதிகாரம் அல்ல, பணிவிடை செய்தல். பணிவிடை செய்தல் தான் உண்மையான மனித மாண்பு என்று சொல்லக்கூடியதை அருமையாக ஆண்டவர் இந்த செய்தியின் வழியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எனவே சோதனைகள் என்று சொல்லக்கூடியது பல விதத்தில் இன்று வந்து கொண்டே இருக்கும், பல விதத்திலே வந்து கொண்டே இருக்கும். நெல்சன் மண்டேலா சிறையில் இருக்கின்ற பொழுது அவரை அடக்கியவர்கள், ஒடுக்கியவர்கள், உங்களுக்கு நிறைய அதிகாரம் தருகிறோம், நிறைய பணம் தருகிறோம், இந்த போராட்டத்தை கைவிட்டு விடுங்கள் என்றெல்லாம் சோதித்தார்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற பொழுது தெரிகிறது. நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறையில் இருந்து கஷ்டப்பட்டார், தன்னுடைய லட்சியத்தை விட்டு கொடுக்கவில்லை. தனக்கு எதிராக வந்த சோதனைகளை, தடைகளை எல்லாம் தாண்டி சென்று அந்த தென்னாப்பிரிக்க மக்களுக்காக போராடி கொண்டே இருந்தார். கடைசியில் வெற்றியை கண்டார். எப்படி அந்த வாத்து என்று சொல்லக்கூடியது தன்னுடைய வாழ்க்கையிலே பல கஷ்டங்களை, பல துன்பங்களை அடைந்து கொண்டே வெளியே அமைதியாக செல்கிறதோ அதுபோல அமைதியான ஒரு மனிதனாக வாழ்ந்து மடிந்தார். எனவேதான் இன்று மக்களுடைய மனங்களை அவர் ஆளுகின்றார். பணம் இருந்தால், புகழ் இருந்தால், பேர் இருந்தால் மற்றவருடைய அதிகாரத்தை ஆளலாம், ஆனால் அன்பு இருந்தால் மற்றவருடைய உள்ளத்திலே நீ ஆளலாம், வாழலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனையை அருமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று இந்த தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு கொடுக்கின்றார். இதை பற்றி நாம் சிந்திப்போம், தியானிப்போம், ஜபிப்போமாக. எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தையை இறைவா, இந்த வேலைக்காக, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 40 நாட்களை நாங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்தி எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இறை வசனங்களை எல்லாம் அன்றாடம் சிந்தித்து தியானித்து ஜபிக்க வேண்டிய, குறிப்பாக மற்றவர்களுக்காக ஜபிக்க வேண்டிய ஆற்றலை மருளையும் இந்த நாட்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமேன். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்.